வணக்கம். சிவமந்திரமே யுகதர்மம், ஜெகன் மாதா, வாழை மனோன்மணியம் தாய், திருவடிகள் போற்றி, ஜெய் வீரமா காளி. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஜண்ட பிரசண்ட முனியால் பாதிக்கப்பட்டு அதிக நாட்கள் உடல்நலம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு செய்ய வேண்டிய சாந்தி கழிப்பு பரிகாரம் ஆகும். இந்த சாந்தி கழிப்பு பரிகாரம் செய்வதற்கு 11 நாட்களுக்கு முன்பாக நீங்கள் ஒரு தாயத்து தயார் செய்ய வேண்டும். ஸ்கிரீனில் உள்ள சக்கரத்தை ஒரு காரிய தகட்டில் வரைந்து கொண்டு தகட்டை சித்தி செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு இந்த தகட்டிற்கு 11 நாட்களும் தூப தீபம் கொடுத்து ஸ்கிரீனில் நான் கொடுத்த மந்திரத்தை தினம் 108 உரு வீதம் ஜெபித்து வர வேண்டும். அதன் பிறகு 11 நாள் இந்த தகட்டை தாயத்தில் அடைத்து தயார் செய்து கொள்ள வேண்டும். 11 நாள் சாந்தி கழிப்பு பூஜை செய்ய தேவையான பொருட்கள்: முதலில் அரிசி மாவில் ஒரு பாவை செய்து கொள்ள வேண்டும். காதோலை, கருகமணி, மஞ்சள் குங்குமம், புஷ்பம், தாம்பூலம், கற்பூரம், தேங்காய், பழம், அவல் பொறி, கடலை இவற்றையெல்லாம் நைவேத்தியமாக வைத்து தூப தீபம் முடித்து முதலில் எலுமிச்சை மற்றும் பூசணிக்காயை சுற்றி பலி கொடுக்க வேண்டும். கடைசியில் கோழியை பலி தர வேண்டும். கோழியை சுற்றி எடுத்து பலி தர வேண்டும். பெண்களுக்கு சாந்தி கழிக்க சேவல் பலி கொடுக்க வேண்டும். சிவப்பு கருப்பு வண்ணம் கலந்த சேவலை பலியாக தர வேண்டும். ஆண்களுக்கு சாந்தி கழிப்பு எடுக்க பெட்டை கோழி பலி கொடுக்க வேண்டும். கோழி என்று பார்த்தால் ஓரளவுக்கு பெரிய கோழியாக நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும். வெட்டி முறிப்பு வேலைகளுக்கு அதற்கும் ஓரளவுக்கு பெரிய கோழி வாங்க வேண்டும். இந்த பரிகாரத்தை குளத்தங்கரை ஆற்றங்கரையில்தான் செய்ய வேண்டும். உடன் மேற்கண்ட அந்த தாயத்து அணிய திரும்ப எந்த பாதிப்பும் வராது. பயனடையுங்கள். நன்றி. வணக்கம். ஜெய் வீரமா காளி அன்னையருள். ஜெய் வராகி அன்னையருள்.